Hi friends, iniki namba MS Office Excel la iruka hidden features patti paapom vaanga video ku pogalam. நம்ம ஜெனரலா வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட்ஷீட் வேணும்னா sample spreadsheet வேணும்னா நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிப்போம். சம் கேஸ் உங்களுக்கு நெட் வந்து அவேலபிளா இல்ல வெறும் MS Office இருக்குனா நம்ம என்ன பண்ணலாம்னா MS Officeலயே வந்து pre-defined sheetsலாம் அவேலபிளா இருக்கும். சோ அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி அக்சஸ் பண்றதுனா உங்க வொர்க்புக்ல கீழ வந்து பாத்தீங்கன்னா ஷீட்ஸ் இருக்கும். அந்த ஷீட்ஸ்ல ஏதாவது ஒரு ஷீட்ல வச்சு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா insert வரும். இன்செர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்ப்ரெட்ஷீட் சொல்யூஷன் ரெண்டு இருக்கும். அதுல ஸ்ப்ரெட்ஷீட் சொல்யூஷன் நீங்க चूஸ் பண்ணீங்கன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா some samples-லாம் உங்களுக்கு அவேலபிளா இருக்கும். இதில இருந்து நீங்க எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா லோனுக்கு எப்படி EMI கால்குலேட் பண்றாங்களோ அந்த ஸ்ப்ரெட்ஷீட் உங்களுக்கு எப்படி ஓபன் பண்ணி அது எப்படி யூஸ் பண்றது சொல்லப் போறேன். சோ அதுக்காக வந்து நான் அந்த லோன் ஷீட் வந்து ஓபன் பண்ணிக்கிறேன். So open பண்ணோனே உங்களுக்கு இப்படி தான் ஓபன் ஆகும். ஓபன் பண்ணோனே some inputs கேக்கும். அது என்னன்னா loan amount, annual interest, loan period in year, numbers of payment per year, start date, optional extra payments, அப்புறம் lender name கேக்கும். So இந்த inputsலாம் வந்து நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது எவ்வளவு EMI, நீங்க எவ்வளவு interest கட்டறீங்க, உங்களுக்கு எப்ப லோன் முடியும் எல்லாமே இது output கொடுத்துடும். வாங்க எப்படி இன்புட் கொடுக்கறோம் பார்க்கலாம். சோ நான் லோன் அமௌண்ட் வந்து 5 lakhs கன்சிடர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்னோட annual interest நான் 10% चूஸ் பண்ணிக்கிறேன். சோ என்னோட லோன் பீரியட் வந்து 5 years நான் चूஸ் பண்ணிக்கிறேன். numbers of payment per year வந்து நான் 12 चूஸ் பண்ணி ஏனா 12 monthly கட்டறனால நான் 12 இங்க போட்டுக்கிறேன். start date ஏதாவது ஒரு start date நான் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷனல் பேமெண்ட் ஏதாவது கேக்கும். சோ நீங்க அந்த இடம் blank-ஆவே விட்டுறலாம். நீங்க எக்ஸ்ட்ரா கட்டறதுனா இங்க ஆப்ஷனல் பேமெண்ட் கொடுக்கலாம். அப்புறம் lender name. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பேமெண்ட் வந்து எவ்வளவுன்னு சொல்லிடுச்சு. நீங்க வந்து मंथலி 10,623.52 வரும். இது வந்து நீங்க ரவுண்ட் அப் பண்ணி கட்டற மாதிரி இருக்கும். some 1 ரூபாய் ரவுண்ட் அப் பண்ணி கட்டற மாதிரி இருக்கும். ஷெட்யூல் நம்பர்ஸ் ஆஃப் பேமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 60 நம்ம 5 இயர்ஸ் चूஸ் பண்ணிருக்கோம். per year 12 பேமெண்ட். சோ 12 × 5 60 நமக்கு கிடைச்சிச்சு. அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா total interest வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுது. நீங்க வந்து இந்த 5 இயர்ஸ்ல இந்த லோன் கட்டி முடிக்கும்போது எக்ஸ்ட்ராவா interest மட்டும் 1,37,411 rupees நீங்க பே பண்ணிருப்பீங்க எக்ஸ்ட்ரா. சோ அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன டேட்ல எவ்வளவு ஸ்டார்டிங் பேலன்ஸ், ஷெட்யூல் பேமெண்ட், எக்ஸ்ட்ரா ஏதாவது பே பண்ணீங்கன்னா நீங்க இங்க என்டர் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்க 3rd monthல வந்து நீங்க ஒரு 5,000 எக்ஸ்ட்ரா பே பண்றீங்கன்னா நீங்க உங்களுக்கு என்டர் பண்ணீங்கன்னா அது இங்க total yearly paymentல ஆட் ஆயிட்டு உங்களுக்கு அவுட்புட் வந்துரும். நெக்ஸ்ட் வந்து பிரின்சிபல் எவ்வளவு கட்டிருக்கீங்க, இன்ட்ரஸ்ட் நீங்க கட்டற 10,000 ல பிரின்சிபல் எவ்வளவு, இன்ட்ரஸ்ட் எவ்வளவு எல்லாமே இங்க காட்டிடும். அப்புறம் cumulative interest-ம் இங்க காட்டிடும். சோ இந்த ஷீட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you.